அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். உடேந்திர மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் எல்லா காய்களும் அதிக அளவில் வந்திருக்கு. வருது தக்காளி பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதிக அளவில் வந்து எல்லாமே லோட் ஏற்றிட்டு இருக்காங்க. தக்காளி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி. குவாலிட்டி பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு. ரெண்டாவது பீட்ரூட்டு. பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிக அளவில் வந்திருக்கு. இந்த பை எல்லாமே பீட்ரூட்டு, 50 கிலோ 60 கிலோ கொண்ட பை வந்து இப்போ தக்காளி வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டுருக்காங்க. இந்த காய் வந்து இந்த வெள்ளப்பையில் இருக்கிறத வந்து பூசணிக்காய், சாம்பார் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே லோடு பண்ணி தயார் நிலை எடுத்து வச்சுருக்காங்க. மற்ற காய்கறி எல்லாமே பாவக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. தக்காளி வந்து அதிக அளவில் வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு. மற்ற காய்கறிலாம் எடை போட்டு முடிஞ்சு வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ வீடியோவில். தக்காளி பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, கரூர், வெள்ளோடு, ரெண்டாவது திருநெல்வேலி, தஞ்சாவூர், தென்காசி, 2-3 மாவட்டங்களுக்கு வந்து ஆர்டர் மூலமா உங்களுக்கு வந்து அதிக அளவு ஏற்றுமதி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பாவக்காய், பாவக்காய் வந்து லோடு ஏற்றி இது வந்து கேரளா போகக்கூடியது, அதிக அளவில் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க பாவக்காய் வந்து. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டந்திர மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே எல்லாம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. மழை பெய்கிறோம், மழை பெய்யும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நல்லா வெறிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் விவசாயிகளும் வியாபாரிகளும் கொஞ்சம் சிரமம்லாம் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லா பேரும். இப்போ மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வெறிச்சதுனால கொஞ்சம் எல்லாமே அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு விவசாயிகளும் கொண்டு வராங்க. அடுத்து வியாபாரி வாங்கினவங்க எந்தெந்த ஊர்லேருந்து வர்றாங்களோ அந்த ஊருக்கு ஆர்டர் மூலமாக என்னென்ன காய் தேவை அப்படிங்கிற ஆர்டர் போட்டு எல்லாமே லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் நம்ம மார்க்கெட்டுக்கு வெங்காயம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க காலையில் 5 மணிக்கு நான் மார்க்கெட்டில் இருந்தாகணும். அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் தான் 6 மணிக்கு ஏலம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வெங்காயம் என்ன நிலவரம் அப்படி வந்து வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து அதிக அளவில் போயிட்டுருக்கு. வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, விலை போட்டிருப்பாங்க அதில் 1 கிலோவுக்கு என்ன ரேட்டுன்ட்டு. ரெண்டாவது மற்ற காய்கறியும் அடுத்தடுத்து டைமிங்கில் வரும், 8, 9, 10 இந்த டைமிங்கில் வந்து தக்காளி, பீன்ஸு, சாரி பீன்ஸ் கிடையாது, வெள்ளை பூசணிக்காய், சாம்பார் பூசணிக்காய், காலிஃப்ளவர் இது அடுத்தடுத்த டைமிங்கில் வரும். பீன்ஸ் வந்து உங்களுக்கு சாயங்காலம் 3 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பீன்ஸு, பெல்ட் அவரை, கோழி அவரை, கொத்தவரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சு மார்க்கெட்டுக்கு. நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் மட்டும் 7 to 9 மணிக்குள்ளே ஏலம் நடக்கும். மேற்கொண்டு நம்ம ஒட்டந்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். கீழே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்போம், அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.